அதாவது ஏற்கனவே நம்ம தளபதி விஜயதசிகள் சன் பிக்சர்ஸ் மேலே செம்ம கடுப்பிட்ருக்காங்க அப்டேட்டே கொடுக்க மாட்டேறாங்க ஆடியோலஞ்சும் வைக்கல ப்ரெஸ் மீட்டும் வைப்பாங்களேன்னு தெரில அப்படின்னு ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க இந்த நேரத்தில் பாருங்க நம்ம நெல்சன் இருக்காரு பார்த்தீங்களா பீசு படுத்த டைரக்டரு அவர் ஒரு செம்ம அப்டேட்ஸ் கொடுத்துருக்காரு வேறு ஒன்றும் இல்லைங்க பீசு படுத்தலாம் கிடையாது கேஜிஎஃப் டூ ட்ரெய்லரை பார்த்துட்டு தான் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இந்த ட்ரெயிலர் மேசிவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னால் இப்போ வரையும் வெயிட் பண்ண முடியல இமீடியாக அந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பதிவை வந்து நெல்சன் போட்டிருக்காரு இந்த பதிவை பார்த்த விஜய் ரசிகெல்லாம் செம்ம அப்சர் ஆகிட்டாங்க ஏங் சார் உங்ககிட்ட இருந்து பீஸ்ட் படத்தை பற்றி ஏதாவது ஒரு சின்ன அப்டேட்டாச்சு வருமென்னு பார்த்தா அதை பற்றி நீங்கள் மூச்சு கூட விடுறதில்லை ஆனால் நமக்கு போட்டியாக வர கேஜிஎஃப் டூ படத்துக்கு வந்து இப்படியெல்லாம் புகழ் அப்படின்னு தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க அதாவதுங்க நெல்சன் திலீப் குமார் கேஜிஎஃப் டூ படத்தை வந்து இருக்காரு ஓகே ஆனா ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் டூக்கும் பீஸ்ட்டுக்கும் தான் போட்டி இருந்துச்சின்ட்டு விஜய் ரசிகர்லாம் கேஜிஎஃப்டூவை கழிவுகளி ஊற்றிட்டு இருந்தாங்க ஆனால் கேஜிஎஃப் டூ ட்ரைலர் லான்ச்சில் அந்த படத்தோட ஹீரோ யாஷ் வந்து நானே விஜய் சாரோட ரசிகர் கண்டிப்பாக நானும் பீஸ்ட் படத்தை பார்க்க ஆர்வமாக ஆர்வமாக இருக்கேன் ஸோ கண்டிப்பாக எங்களுக்குள்ளே போட்டி இல்லைன்னு ரொம்பவே ஒரு அட்டகாசமான ஒரு ஆரோக்கியமான ஒரு உரையாடலை கொடுத்தாரு இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அவர் வந்து அவரோட பெருந்தன்மையை நிரூபித்தார்னா நம்ம நம்ம சைட்லேருந்து அதாவது பீசு சைட்லேருந்து நம்ம பெருந்தன்மையை காட்டணுமே இல்லையா ஸோ அதனால தான் இந்த ட்ரெயிலரை பார்த்துட்டு நெல்சன் அவர்கள் வந்து இந்த ட்ரெயிலர் வந்து செம்ம மேசிவாக இருக்குது அப்படின்னு வந்து புகழ்ந்து தள்ளிக்காரு ஸோ இதுவும் ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான் ஸோ நெல்சன் வந்து அப்டேட் தரலன்னு அவர்கிட்ட கோச்சிக்க வேண்டிய வழி இல்லை தேவையும் கிடையாது ஏற்கனவே சன் டிவி பிளான் பண்ண மாதிரி ஒரு செம்ம மாசான இன்டர்வியூ வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ தேதி ரிலீஸ் ஆக போது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நான்கு பாகங்கள் அது எல்லாமே அந்த வரும் நாட்களில் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்